அழியே போக முடியாதுடா, ரொம்ப பயமா இருக்கு. நம்ம ஊர் அழிய போகுது, செத்தோம். ஆமா, சாப்பிடறோம். வேலை கரண்ட் இல்லைடா, என் வேற ஃபோன்ல வேற சார்ஜ் இல்லை, யாரோட எப்படிலாம் பேசுறது. அவன் குளிக்க தண்ணி இல்லாம, உடுக்க துணி இல்லாம, தங்க இடம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான். அவன் உனக்கு வாழ்கிட்ட பேசணுமா? அடிக்கடா. ஹலோ சென்னையா? என்னையா? நான் கன்னியாகுமரில இருந்து பேசுறேன், கொஞ்சம் கவனமா இரு. சொல்லியா? ஏதோ புது பெரிய புயல் வர போவாம, ஏதோ சர்க்கார்னு வேற சொல்றாங்க. அடபோட லூசு பாயா. நீ எங்கடா இருக்க? ஏன்னா சென்னையில் இருக்கம்ல. ஏன்டா அங்கே போனேன்? நம்ம ஊரில் தான் ஒரே புயலாக இருக்குல்ல, அதான் அங்கே வந்திருக்கேன். அப்படியா? இன்னும் ரெண்டு நாளில் அங்கே ஏதோ பெரிய புயல் வருதாம. அப்போ நான் கன்னியாகுமரிக்கு வந்துடுவேண்ணே. அப்போ இங்கே போயிலாம் அங்கே போயிடுவேன், அங்கே போயிலாம் இங்கே வந்துடுவேன். அது இருடி, உனக்கு புயல் உனக்கு சுனாமி ஒரு நாள் உனக்கு தூக்கம். இந்த புயலுக்கு நான் எப்படியா பேர் வைக்கிறாங்க? பத்து மாதம் குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறாங்கல்ல, அது போல தான் பத்து மாதத்துக்கு ஒருக்க புயலும் வருது, அதனால தான் அந்த புயலுக்கும் பேர் வைக்கிறாங்க. புயல பாடா, புயல மரம் எப்படி முடிஞ்சு கிடக்குன்னு பார்த்தியா? ஆமாடா. இந்த மரத்தில் யார்டா வச்சது? அது எங்கள் தாத்தா வச்சுருப்பாரு. அப்போ இந்த மரம் இதுங்க கொள்ளு தாத்தா வச்சுருப்பாரு. இந்த மரம் ஏன் புயலை தாங்க மாட்டேங்குது? இல்லை, எங்கள் தாத்தாவே போயிட்டா இருக்கு, இந்த மரம்லாம் எப்படி தான் தாங்கும்? சரி வாடா, போகலாம் போகலாம் வா. யாருக்கு சென்னைக்கு ஏதாவது சர்க்கார்னு ஒரு புயல் வரணும். ஓகேன்னு ரெண்டு இழுத்துக்கே இவ்வளோ பாடு, சர்க்கார் நாலு இழுத்து, அதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்களோ. கால கொடுமை கதிரவா, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். லெமோரியா எங்கள் தாயகம், குமரி எங்கள் வையகம்,